நம்ம வீடுகளில் உள்ள கார் பைக்குகளை சேட்டை செய்கிற எலிகளை ஓட ஓட எப்படி விரட்டுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோட டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. கிண்ணம் எடுத்துட்டு அடுத்து இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி அந்த கிண்ணத்துக்குள்ளே தட்டிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்துட்டு தேங்காய்க்குள்ளே தண்ணியை உடச்சி அதுக்குள்ளேயே ஊற்றிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி தேங்காயில் ஒரு துண்டு தேங்காய் மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயெலாம் இந்த மாதிரி ஒரு ஊச்சான ஒரு கம்பி எடுத்துவோம். கம்பி வச்சு நடுசில் இந்த மாதிரி ஒரு குத்து குத்தி ஓட்டை போட்டுவாங்க. ஓட்டை போட்டுட்டு அடுத்ததாக நல்லா இதை ஹீட் பண்ணுங்கள். இப்போ இதுலேருந்து ஒரு அருமையான ஸ்மெல் வருது. இந்த ஸ்மெல் எலிகளை ரொம்ப ஈர்க்கக்கூடியது. அதனால தான் நம்ம இதை தீயில் வாட்டினோம். இப்போ அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு உலக்கை எடுத்துவோங்க. உலக்கை எடுத்துட்டு அந்த உலக்கைக்குள்ளே நம்ம ஆல்ரெடி நம்ம ஹீட் பண்ண அந்த தேங்காய் உள்ளே போட்டு நல்லா கொடிசாக வர அளவுக்கு இடிச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேளை மிக்ஸி இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் கூட அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கோதுமையும் தேங்காய் தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் இந்த தேங்காயையும் கொஞ்சம் உள்ளே போட்டுவாங்க. அடுத்ததான் நம்ம எல்லாருமே காய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுற இந்த பேராசிட்டமால் 500 mg உள்ள மாத்திரை எடுத்துவோங்க. மாத்திரை எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு மாத்திரையும் இந்த மாதிரி கவர் மேலே வச்சுக்கோங்க. கவர் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கவரை ஃபுல்லாக இப்படி நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தேங்காய் உடைக்கும் போது யூஸ் பண்ணால் அந்த வெயிட்டான இதை வச்சு இதை நல்லா அதாவது பொடிசாக வர அளவுக்கு நல்லா ஓடிக்கும். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக வர்ற அளவுக்கு ஃபுல்லாக நல்லா இடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டிடுங்க. அடுத்ததான் இந்த அளவுக்கு தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் போட்டுவாங்க. அடுத்ததான் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. அதாவது நம்ம சப்பாத்திக்கும் பூரிக்கும் எந்த அளவு பக்குவம் கொண்டு வரோமோ அந்த பக்குவத்துக்கு இதை கரெக்டாக பிணைஞ்சிக்குவாங்க. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு சூப்பராக நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ அடுத்ததான் கோழிக்காய் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி நல்லா இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பராக எலிகளை வரட்டுறதுக்கான மருந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சொல்லலாம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மாவு வாங்கி அதை பிணைஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கணுமா, இதுக்கு பதிலாக நான் ஒரு 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 10 ரூபாய்க்கு எலி மருந்து வாங்கி வச்சிங்கன்னா என்ன ஆகுனா, எலி சாப்பிட்டுட்டு உங்கள் காருக்குள்ளே தான் செத்து கிடக்கும், இல்லை வீட்டில் வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் செத்து கிடக்கும். ஆனால் இந்த மாதிரி மருந்து கலந்து வைக்கும்போது எலி வந்து ஃபஸ்ட்டு இந்த மருந்தை சாப்பிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம காரோ பைக்கோ வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்து சுற்றும். சுற்றி அடிச்சுட்டு நைட்டு அதோட கூண்டுக்கு போனதுக்கப்புறம் அதோட உள் பாகங்கள் பாதிக்கப்படும். அதாவது லிவர், கிட்னி, ஹார்ட் இந்த மூணு ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டு அதோட வாழ்நாள் கூண்டிலே முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும். ஒருவேளை நமக்கு டாக்டர் ஒரு குறிப்பிட்ட மாத்திரையில ஒரு அரை மாத்திரை தான் போட சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு சீக்கிரம் உடம்பு சரியாகணும் நினைச்சு நம்ம முழு மாத்திரையை போட்டோம்னா கண்டிப்பா நம்ம உடல்லையும் உள்பாகங்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டர் உங்களுக்கு எந்த மருந்து எந்த அளவு பிரிஸ்கிரைப் பண்ணாங்களோ அந்த அளவு தான் கண்டிப்பா நீங்க போடணும். கூடுதலா கண்டிப்பா போடவே கூடாது. அதனால கண்டிப்பா டாக்டரோட பரிந்துரை இல்லாம எந்த ஒரு மருந்தையும் நீங்களா சுயமா எடுத்துக்கிடாதீங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எலி மருந்துகளை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம வண்டிகளுக்கு டயர் பக்கத்தில் வச்சிருக்கோம். ஏன்னா எலிகள் ஏறும்போது டயர் வழியோடு தான் ஃபர்ஸ்ட் ஏறனா தான் கிரவுண்டில் இருக்கும். ஒருவேளை உங்கள் காரில் எலி நடமாட்டம் இருந்தாலும் இதே மாதிரி கார் டயர் 4 டயர் பக்கத்துலேயும் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு எலி வாழ்கிற வீடு தெரிஞ்சதுன்னா அந்த வீட்டு வாசலில் அந்த மாதிரி ஓட்டை இருக்கும், ஓட்டை பக்கத்தில் அந்த மாதிரி வச்சிருங்க.